ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐயுஐ யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் ஐயுஐ சிகிச்சை பண்ணுவதன் மூலம் சக்ஸஸ் ரேட் அதிக அளவில் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினேட்டாக உங்கள் ஐயுஐ ப்ரொசீஜர் வந்து சக்ஸஸ் ஆகுவதற்கு மோர் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ என்ன மாதிரியான டிப்ஸு ஃபாலோ பண்ணணும், மற்றும் ஐயுஐ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த மந்தில் ஐயுஐ பண்ணணும், இதை பற்றியான டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நியபை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். ஐயுஐனாலே நம்ம எல்லாருக்குமே பயம் இருக்கும். என்னென்னா, நான் இயற்கை முறையில் கருத்தரிக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் நீ ஐயுஐ பண்ண சொல்கிறாங்க. இது பண்ணால் எனக்கு கருவிற்கு பாதிப்பு இருக்குமா, இல்லை கருவிற்கு ஏதேனும் குறைபாடு வந்து விடுமா, இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது. ஐயுஐ நீங்கள் நினைக்கிற மாதிரி நேச்சுரல் வே ப்ரெக்னென்சியில் ஒரு 50% சான்சஸ் தான் இந்த ஐயுஐங்கிறது. ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஐயுஐயில் நடக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல ஹஸ்பண்டுடைய சிமனை தனியாக வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு சிரஞ்ச் மூலமாக எடுத்துக்குவாங்க. அப்படி சிரஞ்ச் மூலமாக எடுத்துக்கும்போது என்னென்ன, யாரெல்லாம் ஐயுஐ ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்குங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கும்போது ஹஸ்பண்டுடைய சிமெண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக எப்போ ஒரு 5 மில்லியன்ஸாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதோட சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஏனென்றால் ஒரு சிலருக்கு ஆசூஸ்போமியாமாங்க, இன்னும் நிறைய ஸ்போமியா டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஸ்போமில் குவாலிட்டி இருக்கணும், மோட்டிலிட்டியும் கரெக்டாக இருக்கணும். ஆவரேஜாக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது, ஐயுஐ சக்ஸஸ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஃபாலோபியன் டியூபு, இரு பக்கத்தில் இருக்கின்ற கருமுட்டை குழாயில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு ஆக்டிவாக இருந்தால் போதும். அதாவது எனக்கு ஒரு பக்கத்தில் அடைப்பு இருக்குது, இல்லை எனக்கு 2 பக்கத்துலையுமே அடைப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கருக்குழாய் அடைப்பு அப்படிம்பாங்கத. ஏதேனும் உங்களுக்கு ஒரு குழாயில் மட்டும்தான் அடைப்பு இருக்குது, இன்னொரு குழாயில் எனக்கு வந்து எந்த அடைப்பும் இல்லை, அதில் எக்கு எனக்கு கரெக்டாக வந்து ட்ராவல் ஆகி தான் வருது, அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக இந்த ஐயுஐ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஐயுஐ சக்ஸஸ் ஆகுவதற்கு ஆண்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்க வேண்டும், பெண்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிக் போன்ற இந்த பிரச்சனை இருந்தாலும் இது உங்களுடைய ஐயுஐ சக்ஸஸ் ரேட்டை டெஃபினேட்டாக வந்து குறைக்காது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம பின்னாடி ஒரு சில ஃபுட் ஐட்டை ஃபாலோ பண்ண போகிறோம், அதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும், எந்த வித ப்ராப்ளமே வந்து கிடையாது. ஸோ ஐயுஐ ஃபாலோ பண்ணணும்னா ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் இந்த குவாலிட்டி இருந்தால் போதுமானது. சரி, எந்த மந்த் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். ஏனென்றால் நமக்கு இரு பக்கம் குழாய் இருக்குது, அப்போ 2 பக்கம் ஓவரியில் எந்த பக்கம் ஓவரியில் இருக்கின்ற கருமுட்டை ஆரோக்கியமானதாகவும் சரியான வளர்ச்சியுடையவனவாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலில் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி தான் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் ஒரு சிலருக்கு ரைட் சைடு ஓவரி வந்து எக்கு குரோத் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு லெஃப்ட் சைடு ஓவரி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான், ஏன்னா ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிளும் ஒவ்வொரு மந்த்து வந்து நடக்கும். இந்த மந்த் எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எக்கு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து ரைட் சைட்லேருந்து எக்கு வரும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு பீரியட் சைக்கிளிங் நடக்கும். அதே மாதிரி தான் ஐயுஐயும். நம்ம ஐயுஐ நடைபெறுவதற்கு பெண்களுக்கு குறைந்தது அந்த மாதத்தில் 6 கருமுட்டையாவது இருக்க வேண்டும். 6 லிருந்து 8 கருமுட்டைகள் இருந்தால் கண்டிப்பாக ஐயுஐ சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஐயுஐ அவங்க பண்ணுவதற்கு ஹாஸ்பிட்டலில் அவங்க எடுத்துக்கக்கூடிய டார்கெட்டு குறைந்தது 3 கருமுட்டை மட்டும்தான். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ குறைந்தது இருக்கணும்னா 6 லிருந்து 8, அப்படி இருந்தால்தான் அதில் இருந்து எந்த கருமுட்டை கரெக்டான வளர்ச்சியில் இருக்குங்கிறத ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணி டாக்டர்ஸ் எடுக்க முடியும். இந்த ஒரு ரீசனுக்காகத்தான் ஐயுஐ ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்டுடைய சிமனை ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருவாங்க, அதை வாஷ் பண்ணி ஒரு சிரஞ்ச் மூலமாக வந்து எடுத்துக்குவாங்க சிமனை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களின் கர்ப்பவாய்க்கு மிக அருகில் இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து அதை உட்செலுத்துவாங்க.
அதை எல்லாரும் கேட்கலாம், பெயினாக இருக்குமா, அது வலி தாங்க முடியாது அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து இன்ஜெக்ஷன் போடும்போது பெயின் இருக்காது, ஏன்னா அந்த மதமதப்பு ஊசி வந்து போட்டுருவாங்க. இன்ஜெக்ஷன் போட்ட 1 or 2 days, இந்த இன்ஜெக்ஷன் போட்டதில் இருந்து 1 or 2 days மட்டும் லைட்டாக பெயின் இருக்கும், அடி வயிற்றில் பெயின் இருக்கும், இல்லாட்டினா ப்ரைவேட் பார்ட்டில் வந்து லைட்டாக பிடிச்சி பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது இரண்டுமே சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க, அந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு உள்ளே கரெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மட்டும்தான். ஸோ இப்படித்தான் உங்களுக்கு வந்து IUI வந்து நடக்கும். ஸோ IUI இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லே ஒரு டேட் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் வந்து நீங்கள் கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அதை வைத்து தான் நம்மளால் ப்ரெக்னென்சியா இல்லை நான் ப்ரெக்னென்சியான்னு வந்து கண்டறிய முடியும். சரி, IUI ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். IUIக்கு ஆண் மற்றும் பெண்ணுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் சக்ஸஸ் ஆகுங்கிறதையும் பார்த்துட்டோம். இனி என்ன மாதிரியான பெஸ்ட்டு 5 take care tips IUI சக்ஸஸ் ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலில் வரும் சந்தேகம், IUI இருந்தால் நாங்கள் உடல் உணர்வு வைத்து கொள்ளலாமா வேணாமாங்கிறது தான். எப்பயுமே இன்ஜெக்ஷன் போட்ட அந்த மந்த்து கன்சீவை நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் உடலுறவு கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இருக்கக்கூடாது. செகண்ட் க்வெஸ்சன் என்ன வரும்னா, ஃபுல் பெட் ரெஸ்ட்டாக இருக்கணுமாங்கிறது தான். கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் இருக்கணுங்கிறது கிடையாது, பட் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பண்ணுற உங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணிடுங்க. நார்மலாக குக் பண்ணுறீங்களா, வெசல் வாஷ் பண்ணுறீங்களா, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி பெட் ரெஸ்ட்டும் முக்கியம். எந்தெந்த வேலையை வந்து நீங்கள் செய்யக்கூடாது, மாவாட்டுறது, அந்த கிரைண்டர் கல்லை தூக்குறது, குடத்தை தூக்குறது, இந்த வேலையை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு இன்கேஸ் ஃபஸ்ட்டு பேபி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பேபியை தூக்கக்கூடாது. ஸோ நம்ம அடி வயிற்ற ப்ரெஷர் கொடுக்குற எந்த வித ஒர்க்கையுமே வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வர முதல் சந்தேகம் என்னென்னா, நம்ம நடக்கலாமா கூடாதுங்கிறது தான். நடக்கலாம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நடந்தால்தான் நம்ம உடலில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து சீராக அமையும். அடுத்து 3rd tip என்ன ஃபாலோ பண்ணணும்னா, ஃபுட் டயட்டை எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். கம்பல்சரி காய்கறிகள் பழங்கள் உணவு பட்டியலில் அதிகம் இடம் பெற வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி ஒரு ஆப்பிள், இல்லை என்றால் ஒரு ஆர்சாய்ஸாக சொல்கிறேன், ஆப்பிள் இல்லாட்டினா மாதுளம்பழம், இது ரெண்டுமே கம்பல்சரி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாட்டினா கொய்யாப்பழம். இந்த மூன்றுமே ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், எக்கு குரோத்துக்கும் எக்கு வளர்ச்சி ஆவதற்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 3 பழவகைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். மிக முக்கியமானது அதிக காரம், அதிக புளிப்பு, உப்பு வந்துமே அரை உப்பாக எடுத்துக்கொள்வது வந்து சிறந்தது. இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது முக்கியமானது, எனக்கு PCOD இருக்குது, தைராய்டு இருக்குது, டயபெட்டிக் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா டயபெட்டிக் இருந்து IUI பண்ணி சக்ஸஸ் ரேட் ஆகியிருக்கு. என்ன பண்ணாங்கன்னா, டயபெட்டிக் இருந்தவங்க கம்பல்சரி ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க, டோட்டலி அவங்க டுவர்ட் ப்ரெக்னென்சி டெலிவரி வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா, தினை அரிசி, சாமை அரிசி, இந்த சிறுதானிய அரிசி வகைகளை தான் வந்து அதிக அளவு பயன்படுத்தினாங்க. ஸோ நம்ம நார்மலாக சாப்பிட்ற எல்லா ஃபுட்ஸையும் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம், ஆயில் ஐட்டம்ஸு, அவுட் சைடு வாங்கினது சிக்கன், அந்த அவுட் சைட் சிக்கன் மீன்ஸ் இந்த ஷவர்மா, இந்த அவுட் சைட்லேருந்து வாங்குகிற எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸையும் அவாய்ட் பண்ணிடணும். பானிபூரி, பேல்பூரி, பேக்கரி ஐட்டம்ஸ் கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிடணும். 4th tip, ட்ராவலிங்கை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ் எனி எமர்ஜென்சி, நீங்கள் IUI பண்ணி வித்தின் 3 months வரைக்கும் ட்ராவலிங் பண்ணவே கூடாது, அதை கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும். லாஸ்ட் 5th tip, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப பயந்தோம்னா கண்டிப்பாக IUI பண்ணுறவங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்து அது குறைக்கும். பயப்படாதீங்க, IUI பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சி சான்சஸை வந்து அது அதிகம்தான் படுத்தும். ஸோ நம்ம வந்து நல்ல விதமாக பாசிட்டிவாக வர வைப்ஸோடு நம்ம நினச்சிக்கணும், நமக்கு இந்த ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இதை மட்டும் நீங்கள் அடிக்கடி உங்கள் மைண்டில் ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், ஐயோ நமக்கு பீரியட் ஆகிடுமோ, IUI பண்ணியிருக்கோம், நமக்கு வயிறு வலிக்குது, இப்படி நெகட்டிவ் திங்ஸு, மற்றவர்கள் சொல்லும் பேச்சை கேட்பது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ இவை தான் IUI சக்ஸஸ் ஆகுவதற்கான 5 tips, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு 25,000-30,000 குள்ளே வந்து IUI ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு செலவாகும்.
ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் அந்த IUI இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.